சென்னை மாநகராட்சியை கண்டித்து சிஐடியு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு சிஐடியு மாநில தலைவர் திரு சவுந்தரராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பணி நீக்கம் செய்யப்பட்ட 710 துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கொரோனா காலத்தில் இவ்வளவு கடுமையாக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பணியாற்றி இருக்கிற இவர்களை வேலையை விட்டு வெளியேற்றுவது, திடீரென்று பொங்கலுக்கு பிறகு அவர்களை அந்த குடும்பத்தை பட்டினியில் ஆழ்த்துவது என்பது ஏற்க முடியாத ஒன்று என்பதை ஆட்சி உணர வேண்டும், அமைச்சர் உணர வேண்டும், அதிகாரிகளிடம் சொல்லி இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய சொல்ல வேண்டும். தொடர்ந்து கான்ட்ராக்டுக்கு விடுகிற முயற்சியும் அரசாங்கம் கைவிட வேண்டும். எல்லா மண்டலங்களிலும் எல்லா டிவிஷன்களிலும் கான்ட்ராக்டுக்கு விடுவது என்பதை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்கவில்லை, அதை அவர்கள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இப்போது பணியில் இருக்கிற தொழிலாளர்களை, நிரந்தரமற்ற தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும், அவருடைய ஊதியத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.